பர்வதமலை அடிவாரத்திற்கு 1,08,000 ஐந்துமுக ருத்ராட்சம் கொண்டு 5 அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் செய்து புறப்பாடு. திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலை பகுதியில் உள்ள சிவன் கோவிலுக்கு மாதந்தோறும் பௌர்ணமி அன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பர்வதமலைக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்த பர்வதமலை கோடி ருத்ராட்சதியான டிரஸ்ட் மூலமாக பர்வதமலை அடிவாரத்தில் ருத்ராட்ச மாலைகளால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அர்ப்பணிக்க முடிவு செய்தனர். இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக 1,08,000 ஐந்துமுக ருத்ராட்சங்களை கொண்டு 5 அடி சிவலிங்கத்தை வடிவமைத்து காஞ்சிபுரம் போக்கடை சத்திரத்தில் கொண்டு வந்த சிவமேள தாளங்கள் ஒழிக்க சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திருடன பக்தர்கள் கலந்து கொண்டு பர்வதமலைக்கு அடிவாரத்திற்கு செல்லும் ருத்ராட்ச சிவலிங்கத்தை தரிசித்து சென்றனர். பின் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று நாளை மாலை பர்வதமலைக்கு அடிவாரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. 1,08,000 ஐந்துமுக ருத்ராட்சியத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்ட 5 அடி உயரம் கொண்ட சிவலிங்கத்தை தரிசிக்க வழியெங்கும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.